டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. விடியா திமுக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நாளை காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு. விடியா திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு விசாரணையில் தீர்ப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் போலீசாருக்கு புரியும் மொழியில் ரவுடிகள் பேசுகிறார்களா என பொதுமக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது மர்ம நபர் பெட்ரோல் குண்டு வீசியது அதிர்ச்சி அளிக்கிறது. விடியா ஆட்சியில் இதைவிட மோசமாக சட்ட ஒழுங்கு சீர்கிட முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமற்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. சீர்கெட்டுள்ள சட்ட ஒழுங்கை காக்க தவறியதால் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழக ஜவுளி நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு முதலீடுகளை மடைமாற்றும் அளவிற்கு படு பாதாளத்துக்கு சென்ற தொழில்துறை. விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அம்மாவின் ஆட்சியில் 2020-2021 அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்தலில் மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழகம். விடியா ஆட்சியில் 2022-2023 27.70% குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்து 8வது இடத்திற்கு பின்னுக்கு சென்றதுதான் நிர்வாக திறனற்ற முதலமைச்சரின் சாதனை என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி மற்றும் ஓசூரில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர், ஆட்சிக்கு வந்து 38 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் விடியா திமுக அரசு இதில் முனைப்பு காட்டாததன் காரணமாக செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அசாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் தொழில் நிறுவனங்களுக்கு 3 முறை கடுமையாக மின்கட்டணங்கள் உயர்வு, பீக் ஹவர் கட்டண உயர்வு, நிலை கட்டண உயர்வு என பாடாய்படுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். இனியாவது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கேயே தொழில் துவங்குவதற்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்க பொம்மை முதல்வருக்கு வலியுறுத்தல். கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனுடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சந்திப்பு. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் அருந்ததியின் அமைப்புகளின் நிர்வாகிகள் நேரில் சந்திப்பு. பட்டியலின இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு 3% உள் ஒதுக்கீடு பெற 10 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தியதற்கு கழக பொதுச் செயலாளரிடம் நன்றி. இப்படி 3 விழுக்காடு இந்த உள்ஒதுக்கீடு வெற்றி பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி 2020 மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர் குழு 5 குழுவிலேயே வாதாடி மிகப்பெரிய தகவல்களை கொடுத்து அந்த உள்ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திவிட்டது. இப்போது 7 பேர் கொண்ட அந்த அமர்வு இப்போ அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது, அவ்வளவுதான். ஆகவே இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்து இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் என்ற நன்றி உணர்வோடு இன்றைக்கு அவரை நேரில் சந்தித்து நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் அவதூறு பரப்பும் விடியா திமுகவுக்கு அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் கடும் கண்டனம். 3% இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்பாக இருந்து திறம்பட வழக்கை நடத்தியது அதிமுக அரசுதான் என விளக்கம். அருந்ததியர் சமூக மக்களை உயரச் செய்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா என பெருமிதம். விடியா ஆட்சியில் பட்டியலின மற்றும் அருந்ததியர் மீதான தாக்குதல்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தல். கோவை மாநகராட்சி மேயராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக மூத்த பெண் கவுன்சிலர்கள் விடியா அமைச்சர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
பெண் கவுன்சிலர் புலம்பும் காட்சிகள் வெளியான நிலையில் கிச்சன் கேபினட் தலையிடுவது ஏன் என்றும் எங்கே உள்கட்சி ஜனநாயகம் எனவும் உடன்பரப்புகள் கேள்வி. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கைது செய்யப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் விடிய அரசு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். கச்சதீவை இலங்கைக்கு தரை வார்த்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கிய அதிமுக அரசை கண்டித்து அதிமுகவின் ஆர்ப்பாட்டம். இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடு. சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலிகளின் அட்டகாசம் அதிகரிப்பு. விடிய ஆட்சியில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அவல நிலை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா புகைப்படத்தை அகற்ற சொன்ன விடிய அமைச்சர் சுகாதாரத்துறை அதல பாதாளத்திற்கு சென்றதை கவனிக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவது நியாயமா என மக்கள் கேள்வி. பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துகிறீங்க. எல்லா வாழ்லையும் அந்த திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1100 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூர் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல். நிர்வாக திறனற்ற விடிய முதலமைச்சர் ஸ்டாலினின் தொகுதியிலேயே கஞ்சா புழக்கம் அதிகரித்து வரும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர் கையும் களவுமாக கைது. விடிய ஆட்சியில் அதிகாரிகள் துணிந்து லஞ்சம் வாங்குவதாக அப்பாவி ஏழை மக்கள் குமுறல். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கனமழையால் சாலையில் அரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை எழும்பூர் தாய்சை நல மருத்துவமனையில் மின் தூக்கி பாதியிலேயே நின்றதால் லிப்டில் சிக்கி பரிதவித்த கர்ப்பிணி பெண். மின் தூக்கிகளை கூட பராமரிக்காமல் மெத்தனம் காட்டும் விடிய அரசின் சுகாதாரத்துறை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். காப்பீட்டுத் திட்டத்தில் காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னையிலிருந்து மைசூர் நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயிலில் சார்ஜர் போட்ட பயணியின் செல்போன் வெடித்ததால் பரபரப்பு. வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு சார்ஜர் வெடித்த பெட்டியில் அதிகாரிகள் ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மஞ்சள் காமாலை அறிகுறியுடன் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. விடிய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பழுதடைந்த அரசு பள்ளி கட்டடத்தை இடித்து புதிய கட்டடம் கட்டக்கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளின் தரம் குறித்து உரிய கவனம் செலுத்தவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் சுரங்கப்பாலங்களில் தண்ணீர் தேங்குவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்காததால் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு
உட்பட 9 மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் ஆடிப்பூர திருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். பிரிட்டனில் அடைக்கலம் கோரியுள்ள நிலையில் அனுமதி கிடைத்தவுடன் லண்டன் புறப்படுவார் எனவும் தகவல். வங்கதேசத்தில் கலவரம் உச்சக்கட்டத்தை அடைந்த நிலையில் வங்கதேச இந்திய எல்லையில் உஷார் நிலையில் இந்திய ராணுவம். வீரர்களுக்கான விடுப்புகள் ரத்து செய்யப்பட்டு எல்லை பகுதிகளில் ஊடுருவல் தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு. 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கடும் வீழ்ச்சி. அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்துள்ளதால் கச்சா எண்ணெய் விலையில் கடும் சரிவு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி. ஒலிம்பிக் தடகள பிரிவில் ஆடவர் ஈட்டி எறிதல் தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய வீரர் கிஷோர் ஜெனா பங்கேற்பு. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அரை இறுதியில் பங்கேற்கும் வாய்ப்புக்காக ரெப்பசேஜ் சுற்றில் பங்கேற்கும் இந்திய வீராங்கனை கிரண் பாகல்.